குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ டாக்டர், ஒரு இன்ஜெக்ஷன் போடலாங்களா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? ஆமா சார், விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, கண்டிப்பா போட்டுக்கணும். வேடிக்கை இருக்குது டாக்டர். சும்மா நின்றுட்டு இருந்த எனக்கே இன்ஜெக்ஷன் போடணும்னா ராத்திரி பகலா எந்திரம் மாதிரி வேலை செய்துட்டு இருந்தாங்களே எங்க வேலைக்காரங்க, அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? அது வந்து சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார். இந்த மாதிரி மருந்தை செலவழிக்கிறதெல்லாம் கிரிமினல் வேஸ்ட் டாக்டர். எஸ் சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். எஸ். ஐயா, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் இப்ப எதுக்கப்பா? ஐயா ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, அலுப்பு அசதி இருந்தா போயிடுங்க. ஏன்பா? என்ன பார்த்தா கடப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா. யோ, நீ தாயா காலையில இருந்து ஓடி ஆடி உடம்பெல்லாம் விடபட விட நடுங்குது. நீ சாப்பிடு. ஐயா சாப்பிடு. எப்படி இருக்குது? தேவாமிரதமா இருக்குங்க. சரி சரி போ. என்ன பெரியசாமி? ஆமா, இன்னைக்கு காலையில அப்பா அவனை கோச்சுக்கிட்டாங்களே, ரொம்ப வருத்தப்பட்டே இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க யஜமா, அப்பா உங்க மேல உசிரியே வச்சிருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன் யஜமா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க யஜமா, கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும். யஜமா படிச்சுங்க, நான் காலை முக்கிறேன். என்ன பிரச்சனை, காலை பிடிக்கிற? ஆமாங்க யஜமா, இதுதானுங்களே என் வேலை. உங்க தாத்தா உங்க ஐயா இவங்களுக்கு எல்லாம் இந்த பெரிய சாமி கால அமுக்கினாதானே தூக்கம் வரும். ஆமா, உனக்கு இப்ப என்ன வயசு? 80க்கு மேல ஆச்சுங்க யஜமா. இவ்வளவு பெரியவர் என் கால பிடிக்கிறது பாவம் இல்லையா? அப்படி சொல்ல முடியுங்களா? பாவ புண்ணியத்தை பார்த்தா இந்த பழக போன வயிறு ஒண்ணு இருக்குதுங்களே. உக்கார சொல். ஆமா, இந்த தள்ளாத வயசுல உன கவனிக்க யாருமே இல்லையா வீட்டுல? ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. பின்ன? கூலி வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தனுக்கு 7-8 பிள்ளைங்க. அவனுங்க எப்படி என்ன காப்பாத்துவான் யஜமா? கொஞ்சம் இரு. பெரியசாமி இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. 1000 ரூபாய் யஜமா? வயசு காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பணத்தை கொடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டோம். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நல்லா இருக்கணும் யஜமா, நல்லா இருக்கணும் யஜமா, நல்லா இருக்கணும் யஜமா. ரகுநாதா, ரகுநாதா, நீ ஏன் இன்னும் தூங்கல? தூக்கம் வரலம்மா. நீ சரியா கூட சாப்பிடல. ஏப்பா பசிக்கலம்மா? பசிக்கலையா? டாக்டர் வந்தாரே, அவர்கிட்ட சொன்னியா? பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்த ஏழைங்க அடிச்சு வரட்டினாரு அப்பா. பசி எடுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிடுறாம்மா. வேடிக்கை தமிழ். ரகுநாதா, அங்கே நடந்த இந்த சாதாரண விஷயத்துக்காக நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படுற? எதுமா சாதாரண விஷயம்? நம்ம வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்க யாராவது வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்களா? சாப்பாட்டை வீணாக்குறது நாகரிகம் நினைச்சாங்க. அதே நேரத்துல தெருவுல நின்னுகிட்டு இருந்த ஏழை ஜனங்களுக்கு ஒரு படி சோறு கூட கிடைக்கல. இது நினைச்ச வேதனை இல்லையாமா? அப்பாட, நாளைக்கே அந்த ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது, அவ்வளவுதானே? நீ கண் முழிச்சா உடம்புக்கு ஆகாது, தூங்கப்பா. என்னப்பா சின்ன பிள்ளை தம்பி? என்ன தப்பு செய்த? அப்பா உன்னை ஏன் அடிக்கிறாரு? தப்பு செய்த?
கேட்டதுக்கு அடிச்சார். ஏய் இப்படி வா, பசிக்குதுன்னு கேட்ட பிள்ளைக்கு சோறு போடாம ஏன் படிச்ச? மத்தியானம் தான் குழு குடிச்சோம், மறுபடியும் ராத்திரி தேனா சாப்பிட்ட? ராத்திரி பசிக்காதா? போட வேண்டியதானே சோறு? இருந்தா தானுங்களே எஜமா போடுறது. அப்படின்னா இந்த குழந்தை பட்டினியாவா கிடக்குறது? இவன் மட்டும் இல்லைங்க, மத்த ரெண்டு குழந்தைகளும் பட்டினி தாங்க. என்ன அவர் என்னங்க செய்வாரு பாவம்? 20 ரூபாய் சம்பளத்துல 5 பேரும் 3 வேளையும் சாப்பிடணும்னா நடக்குங்களா? இதுங்களை நல்லா வச்சுக்க முடியலையேங்கிற ஆத்திரத்துலதான் எஜமா இவட நான் அடிச்சுட்டேன். என்னப்பா அது வேடிக்கை? எங்க அப்பா இன்னைக்கு 1000 கணக்குல செலவு செய்து எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் எவ்வளவோ வருஷ கணக்கா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, நேரம் எல்லாரும் அங்க வந்து சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? எஜமா பெரிய பெரிய பணக்காரங்க அதிகாரிங்க எல்லாரும் அங்க வந்து சாப்பிடும் போது நாங்க அங்க வரலாங்க, அது தப்புங்க. தப்புன்னு நீங்களே வச்சுட்டு உங்க பிள்ளை குட்டிங்களா சாவடிக்கிறீங்களா? எஜமா நான் குறை சொல்றதா நீங்க நினைக்க கூடாது. அந்த பக்கம் யாருமே தலை காட்ட கூடாதுன்னு பெரியய்யா நேத்தே உத்தரவு போட்டாரு. பெரியய்யா மேல நான் குத்தம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நாங்க ஏழைங்க, கஷ்டப்படுறதுக்காகவே கடவுளால படைக்கப்பட்டவங்க. அவ எங்க தலையில அப்படி எழுதி இருக்கும்போது நாங்க யாருங்க குத்தம் சொல்றது? கடவுளா உன்னை ஏழையா படைச்சிருக்கிறாரு? இல்லவே இல்லை. நான் மனசு வச்சா அவனுக்கு 10,000-20,000 கொடுத்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட முடியும். அப்ப கடவுள் நேரம் இங்க வந்து நான் அவனை ஏழையா படைச்சிருக்கிறேன், நீ அவனுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு என் கையை பிடிச்சு தடுத்துருவாரா? கடவுள் தடுக்கிறாரே இல்லைங்க, ஆனா நீங்க கொடுக்கிற அந்த பணத்தை வாங்க கூடாதுன்னு என் மனசாட்சி தடுத்துரு. ஏன் வாழ்நாள் பூரா ஏழையாவே இருந்து அல்லல் பட்டு சாவணும்னு நினைக்கிறியா? நீங்க கொடுத்தா என் ஒருத்தருக்கு தானே கொடுக்க போறீங்க? நாடு எத்தனையோ லட்சம் இந்த ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாம குழுவா துடிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாரு கொடுக்க போறாங்க? நாடே கஷ்டப்படும் போது நான் ஒருத்த மட்டும் நீங்க கொடுக்கிற பணத்தை வாங்கி சுகப்படமே நினைக்கிறது சுயநலம் இல்லைங்களா? தப்பு இல்லைங்களா? பல பேர் கஷ்டப்படும் போது சில பேர் மட்டும் சுகப்படுறது நியாயம் இல்லைங்க. எவ்வளவு அழகா எடுத்து சொல்லிட்டு, நான் படிச்ச கல்லூரியில எந்த பேராசிரியரும் இதை எனக்கு சொல்லல. உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு. எல்லாருமா மேல வாங்க. நிஜமா? எல்லாரும் மேல வாங்க. உக்கார் உக்கார் உக்காரமா உக்காரமா. யாரப்ப உன கீழே உட்கார சொன்னது? எழுந்துரு எழுந்துரு. இப்படி வா, அங்க உட்காரல அப்படி உட்காரப்பா ஜம்முன்னு உட்காரு. நீ உட்காரமா. போயிருந்தா என்ன மறுபடியும் எழுந்துருக்க? உக்கார், இதெல்லாம் சாப்பிடுங்க. இல்ல தம்பி இங்க வா. என்ன பேரு? மிட்டாயா? மிட்டாயில்டா கேக்கு கேக்கு. இந்தா இடி. இந்த தம்பி உனக்கு, நீ சாப்பிடு. கையில கையிலடு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? முழுக்குல பிஸ்கட் வச்சுக்க. உனக்கு ஒரு பிஸ்கட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்க பாக்கலாம், நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடு தம்பி. அப்பா அப்பா பா, இன்னைக்கு உங்க குடும்பமே பட்டினிப்பா. அதுக்காக ஏஜமா மன்னிச்சது கேஜமா, நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். சின்னஜமா கட்டாயப்படுத்துனதுனால டேபிள்லயே உட்கார்ந்து சாப்பிட வந்துட்டியா? இல்லைங்க அப்பா. ரகு, இதெல்லாம் ரொம்ப தவறான செய்கை. யார் யார் எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும். ஓ போங்க வெளியே. அப்பா அப்பா, அவன் குடும்பத்தோட கஷ்டப்படுறான்ப்பா. அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் வாய்க்கும் வயசுக்குமே எட்ட மாட்டேங்குது. வேலைக்கு தான் சம்பளம் ஒழிய தேவைக்கு இல்லப்பா. அவன் 10 பிள்ளைய பெத்துக்குவான், அதுக்காக நாம சம்பளத்தை ஒசத்திட்டே போக முடியுமா? அப்படி சொல்லலப்பா. நாம அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமா கொடுத்துருந்தாரு, நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அது அவனோட நின்று போகாது. இன்னைக்கு தோட்டக்காரனுக்கு, நாளைக்கு வேலைக்காரனுக்கு, அப்புறம் சமயக்காரனுக்கு, அப்புறம் வெளியே இருக்கிற கூர்க்காவுக்கு, இப்படி முடிவு இல்லாமலே போயிட்டு இருக்கோம். இங்க பாருப்பா, தர்ம சிந்தனைங்கிறது கப்பல் நிபுணர் ஓட்ட மாதிரி, நாளடவுல கப்பலையே முழு கடிச்சிடும். அப்பா, இந்த உலகத்துல தோன்றிய மகான்கள் எல்லாருமே தர்மத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சொல்றவனுக்கு சிரமம்ப்பா, செய்யறவனுக்கு தானே தெரியும் அந்த சிரமம். சரி, நீ சொல்ற மாதிரி நம்ம சொத்து பூராவும் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிடுவோம், அப்புறம் உலகத்துல ஏழையே இருக்க மாட்டானா? நாம மட்டும் கொடுத்தா போதுமாப்பா.
இதே மாதிரி ஊருக்கு ஒருத்தராவது உபாரம் செய்ய முன்வந்தா நல்லதான் இருக்கும், நாடும் செழிக்கும். எவன் கொடுப்பான்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? மத்தவங்களால முடியுதோ இல்லையோ, நாமாவது முயற்சி செய்து பார்க்கலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? நமக்கு இருக்கிற சொத்து நாளில் ஒரு பகுதியை ஏழைங்களுக்காக செலவிடுங்கன்னு தான் சொல்ற. முடியாது, பரம்பரை பரம்பரையா பாதுகாத்த சொத்தை நீ சொல்ற எங்கிட்ட வாரி இறக்கிட முடியாது. அப்படின்னா பெற்ற மகனை விட பணத்து மேலதான் உங்களுக்கு பாசம்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, நீ சொல்ல வைக்கிற. அப்பா, ஆயிரம் சம்பாதிக்கலாம், ஒரு மகன் கிடப்பானா? ஆயிரம் மகனை சம்பாதிக்கலாம், பணம் கிடைக்குமான்னு மாற்றி சொல்லுடா. அப்பா, இனிமே உங்ககிட்ட பேச பிறகு சுயநலங்கிற பெருநெருப்பு உங்க உள்ளத்துல கொழுந்து விட்டேன். சுயநலம் தான் ஊரு குழச்சி ஓட்டாண்டியா போகணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல. லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி பாரினுக்கு அனுப்பி படிக்க வச்ச தகப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன குடிமொழிக்கப்படும் இல்ல கேக்குறேன். அது அவனை சொல்லி குத்தம் இல்ல, நான் பெற்ற பிள்ளை அம்மா இப்படி செய்திருப்பானா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனை பார்க்காம என்னால உயிரோடு இருக்கவே முடியாது. எம் பிள்ளைய பாக்குற வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்ப என்ன உண்ணாவிரதம் இருக்க போறியா?